தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் மீது உள்ள கோபத்தில் அவர் செயல்பாடுகள் சரியில்லை என்று மாற்று சிந்தனை உள்ள மாற்று கருத்து உள்ளவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுவுடைமை நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை துவங்கி அந்த கட்சி குறுகிய காலத்திற்குள் கட்டமைப்பு பண்ணி தேர்தலை சந்திப்பது இயலாத காரியம். எனவே பாசிச பாரதிய ஜனதாவையும் ஈழத்திலேன் தொப்புள் கொடி உறவுகளை கொன்று ஒழித்த காங்கிரஸ் கட்சியையும் மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுகவையும் வலுவோடு எதிர்க்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் தமிழர் திரு கே பழனிசாமி ஐயா அவர்களை சந்தித்து பொதுவுடைமை நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்களது ஆதரவை தெரிவித்தோம். தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியில் வெறுப்பு மனப்பான்மையில் இருக்கும் அனைத்து உறவுகளையும் சந்தித்து விரைவில் இந்த நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் களம் கண்டு நாங்கள் இரட்டலை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க இருக்கிறோம். நாங்கள் கட்டாயமாக தமிழ் நிலத்தையும் தமிழர்களையும் தமிழ் இளைஞர்களையும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மீட்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம். கட்டாயமாக நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து களமாடுவோம். நாம் தமிழர் கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் வாக்கை சிதைப்பதற்காக இந்த களத்தில் சந்திக்கிறார்கள் என்ற உண்மை முகத்தை மக்களுக்கு எடுத்துக் கூறி நாங்கள் இரட்டை இலட்சணத்திற்கு வாக்கு சேகரிப்போம். எப்போதும் ஆளுங்கட்சி மீது இருக்கும் வெறுப்பை அது எதிர்க்கட்சிக்கு மக்கள் செலுத்துவார்கள். ஆனால் இவர்கள் அந்த எதிர்க்கட்சிக்கு செல்லாமல் ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் தடுப்பதற்காகவே அவர்கள் செயல்படுகிறார்கள். இதையே அவர்கள் ஒரு ஃபார்முலாவா இதையே ஒரு வழிகாட்டுதலாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை உடைக்கிறதுக்கான வேலையை நாங்கள் கட்டாயமாக செய்வோம். மக்கள் நடக்கும் ஆட்சி மீது இருக்கும் வெறுப்பை மக்கள் எதிர்க்கட்சிக்கு தான் செலுத்த வேண்டும், செலுத்துவார்கள். அதை மடைமாற்றும் செயலை தொடர்ச்சியாக அவர் ஒவ்வொரு தேர்தலும் செய்து வருகிறார். அதை எதிர்த்து நாங்கள் கிளம்புவோம். ஒன்று பத்தாகும் பத்து நூறாகும், நூறு விரைவில் ஜீரோ ஆகும். அதை சொல்ல மறந்துட்டார் அவரு. அவரோட செயல்பாடு படி அது விரைவில் ஜீரோ ஆகும். அப்படி சீமான் என்ன தவறு பண்றான்னு நீங்க நினைக்கிறீங்க? சர்வாதிகாரம், அன்பான சர்வாதிகாரம்னாரு. அது மறைமுகமா சர்வாதிகாரம் மட்டும்தான் செய்யறது, அங்க அங்க அன்புக்கு வேலையே இல்லை. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே இருக்க தகுதியற்றவர். இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை அவர் மீது முன்வைக்கிற அளவு நீங்க தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சீமானுடைய? நான் மட்டும் இல்லை, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவரை நம்பி போயிருக்கோம். அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே அதுபடி அவர் நடந்துக்கல. ஒரு இடத்துல கூட அவர் அது மாதிரி நடந்துக்கல. பொதுவுடைமை நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பேர்ல இயங்குறதா சொல்றீங்க. பொதுவாக ஒரு கட்சியை வந்து ஒன்னு ரெண்டு பேர் வெளியில வரலாம், ஆனா ஒரு கட்சியே நடத்துற அளவு அத்தனை பேர் நாம் தமிழர் விட்டு வெளியில வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 90% பேர் வெறுப்பான மனநிலையில தான் அதில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால போய் நிற்கிறதுக்கு சரியான இடம் இல்லை, சரியான களம் இல்லைங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் விரைவில் அவங்களையெல்லாம் சந்திப்போம், சந்திச்சு களமாடுவோம். சின்னம் பறி போனதை எப்படி பார்க்குறீங்க? திட்டமிட்ட சதி அப்படிங்கிற ஒரு கருத்தை சீமான் முன்னெடுத்து வர்றாரு. சின்னம் பறி போனது பாரதிய ஜனதா தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவே பெரிய பொய். சின்னம் பறி போனது, சின்னமத்தை இன்னைக்கு கையாளுறது திராவிட கழகம் தான், திமுக தான் கையாளுது. ஆனால் அதை அவர் ஒரு பொதுவெளியில் கூட சொல்ல தயங்குறாரு. ஏன்னா அவர் அந்த லெவலுக்கு அந்த திமுகவில் அவர் சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு, திமுகனால லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரால் அதை சொல்ல முடியல. அவங்க கட்சியை சேர்ந்த அமெரிக்காவில இருந்து அர்ஜுன் சொல்லி ஒருத்தர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் முழுசாகவே அவர் அந்த திமுகவை தான் சுட்டி காட்டுறாரு. இன்னைக்கு திமுகவுடைய செயல்பாடுகள் ஆண்டாண்டு காலமாகவே அப்படி தான் இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்னத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுடைய ஒரே நேமு என்ன பேர் இருக்கோ அதே பேரில் வேட்பாளர்களை அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பொது வழியில் ஒரு இடத்துல கூட திமுக தான் சதி செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முகமாக அறியக்கூடிய தமிழ்நாட்டுடைய அந்த தெலுங்கு தேச கட்சியுடைய முகமாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அனைத்து காலகட்டத்திலையும் திமுகவில் தான் பயணிச்சிருக்காரு. அதை சொல்கிறதுக்கு அவருக்கு நாக்கு கூசுது, அதை வெளியில் சொல்ல முடியல. இதில் பிஜேபி பிஜேபின்னு சொல்லி மடைமாற்றம் செஞ்சிட்டு இருக்காரு.